அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூர் நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும்போது போது தோல்விகளை எதிர்நோக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கை கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும் ரெண்டாவது ஒரு சிலர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில சிரமப்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு வாரத்துக்கு அவங்க நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க சில கஷ்டங்கள் பட்டினி அவமானம் பசி இப்படி நிறைய விஷயங்களை அவங்க தாண்டி வந்திருப்பாங்க வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு திருமண லைஃபுக்குள்ளே நுழைஞ்சி அல்லது அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும்போது அவங்க மனசில் இருக்கிற நிறைய வழிகளை வந்து நம்முடைய பிள்ளைகளும் அந்த வழியை தாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க ஆளாகுவாங்க பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது பிள்ளைகள் இந்த கஷ்டத்தை தாங்கக்கூடாது பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வராங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகளிடத்தில் கஷ்டங்களை மறைக்க தொடங்குறாங்க அதில் குழந்தைகளுக்கு வந்து சுமைகளை கொடுக்காம இருக்கிறாங்க வீட்டில் ஒரு

ஒரு எதுவுமே கிடையாது எல்லாத்திலையுமே வெற்றியை நாம கொடுத்து அப்படியே வளர்த்து ஆளாக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லா அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டேன் எந்த கஷ்டமும் இந்த பிள்ளையை வளர்த்துட்டேன் அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறோம் ஆனா இதுதான் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஆகப்பெரிய தப்பும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய துரோகமும் இது மட்டும்தான் என்னென்றா அந்த குழந்தைகள் வந்து உங்களுடைய பராமரிப்புக்குள்ள நீங்க எல்லாம் கேக்குறதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே இதோட வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கை முடியறதில்ல உங்களுக்கு வயசாகும் போது அவனுடைய இன்னொரு வாழ்க்கை உருவாகும் நம்முடைய மகளுடைய இன்னொரு வாழ்க்கை உருவாகும் அதுக்கு ஒரு கல்யாணம் அதுக்கு ஒரு தனி குடும்பம் அப்படின்ற அந்த பிரியும் போது இப்ப நாம அந்த குடும்பத்துல ஒரு ஆள் இல்ல நம்ம வேறு ஒரு ஆளாக மாறோம் தனியா சில விஷயங்களை அந்த பிள்ளை வந்து எதிர்நோக்க வேண்டியிருக்குது சில தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்குது இருக்குது அப்ப சின்ன சின்ன தோல்விகள் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப மனசை பாதிக்கும் வாழ்க்கையில் தோத்து போட்டதாக ஒரு பீலிங் இருக்கும் வாழ்க்கையில தோத்து போனதாக ஒரு ஃபீலிங் வரும் சூசைட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை வரும் டிவோர்ஸ்ங்கிற ஒரு நிலைக்கு வருவாங்க என்ன கஷ்டம் இது என்ன வாழ்க்கடா இது அப்படின்ற விரக்தி மனநிலைக்கு ஆளாகுவாங்க அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக வேண்டி சில நண்பர்களை சந்திக்க வேண்டி வரும் அந்த நண்பர்கள் கஷ்டத்தை போக்குறதுக்கு அவங்க சில வழிகளை காட்டுவாங்க அதனால சிலர் போதை வசதிக்கு எடிக்ட் ஆகுறாங்க அல்லது வேற வேற பழக்கங்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க குடும்பத்தில் ஒரு நல்லவன்ங்கிற பேரை தூக்கி எறிஞ்சிட்டு கெட்டவனாக வந்து நிற்கிறாங்க இத்தனைக்கும் காரணம் யாரு இதுக்கெல்லாம் என்ன காரணமாக அமைதுன்னு சொன்னால் நம்முடைய பேரண்ட்ஸ் விடக்கூடிய தவறுகள் தான் இந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தான் உண்மையிலேயே குழந்தையை வளர்க்கணும் அந்த குழந்தைகளுக்கு கஷ்டங்களையும் நிலவுகளையும் எல்லா விஷயங்களையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு மனப்பாங்க கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா நம்முடைய கையில கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்துட்டு இந்த உலகத்தில் அப்படியே தூக்கி விடப்பறோம் அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்த்து போராடக்கூடிய மனோ பக்குவத்தை அந்த பிரச்சனைகளை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஒரு ஆளாக நம்முடைய பிள்ளைகள் வாழணும் அதுக்கு நாங்கள் வழி செய்யணும் இன்றைக்கி நிறைய கல்யாணங்கள் டிவோர்ஸ் லெவலுக்கு போய் நிற்கிது என்ன காரணம் என்று கேட்டால் அந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியல கல்யாணம் முடிக்கிற குழந்தைகளுக்கு சமைக்க தெரியலை இன்றைக்கே இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உன் மனசாட்சியில் கையை வச்சு கட்டுப்பாருங்க நம்முடைய மகளுக்கு சமைக்க தெரியுமா நம்முடைய மனைவிக்கு சமைக்க தெரியுமா என்னுடைய தங்கச்சிக்கு சமைக்க தெரியுமான்னு கட்டுப்பாருங்க கல்யாணம் முடித்து குழந்தை பெற்றிருக்காங்க ஒரு டீ ஊற்ற தெரியலை அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு சாதம் வைக்க தெரியலை ஒரு கரையாக்க தெரியலை அப்போ இவங்க என்ன செய்யலை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி அவங்க படிக்கலை ஒரு பெண் மனையாள் என்று சொல்கிறோமே ஒரு வீட்டு தலைவி என்று சொல்கிறோமே அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவள் என்று சொல்கிறோமே அவள் ஆக்கி போடுறதும் அவள் டேஸ்ட்டாக கொடுக்கறதையும் வச்சு தான் அந்த கணவன் வெளியில் சாப்பிடாம வீட்டில் சாப்பிட அந்த பிள்ளைகள் ரொம்ப ஹாப்பியாக போகுது எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க நல்லா சமைச்சு தருவாங்க அப்படின்னு சந்தோஷப்பட போகுது இவங்க அதில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறாங்க அதில் உள்ள விஷயங்களை அவங்க அறிய போகிறாங்க அப்போதான் அவளுக்கு குழந்தைய வளர்க்க தெரியும் அந்த வீட்டை பராமரிக்க தெரியும் வீட்டை துப்புரவு செய்ய தெரியும் எல்லாத்துக்கும் ஆயா வைக்கலாமா எல்லாத்துக்கும் வேலைக்கறி வைக்கலாமா எல்லாத்தையும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாமா அந்த அளவுக்கு நான் கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளை கிட்ட வசதி இருக்குமா இல்லையா யோசிச்சு பார்த்தோமா நம்ம இல்லையே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் எது நஷ்டம் எது தோல்வி எது அதையெல்லாம் எப்படி எதிர்நோக்கிறது அதெல்லாம் வெறும் சிம்பிள் இதை தாண்டிடுவேனா இதை வென்றுருவேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் ரொம்ப துறந்த விரிஞ்ச சுதந்திரமோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான கட்டுப்பாடோ பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல கட்டுப்படுத்தி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து ஸ்டிக் பண்ணுற இடத்துல ஸ்டிக் பண்ணி வாழணும் இதுதான் ரொம்ப முக்கியம் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலுசல்லம் அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டுறாங்க ஆனால் அவங்க யாரையும் திட்டினதில்லை யாரையும் அடித்ததில்லை குழந்தைகள்ட்ட ரொம்ப அன்பாக நடப்பாங்க அதே நேரத்தில் சக்காத்து பொருள் அவனுக்கு ஹராமானது ஹராமான அந்த சக்காத்து பொருளில் இருந்து ஒரு ஈச்சம் பழத்தை எடுத்து தன்னுடைய பேரப்புள்ள வாயில் போடுது பார்த்துக்கிட்டே பரவாயில்ல சின்ன பிள்ளை தானே அவன் தின்னட்டும் நம்ம ஒரு கிலோ வேண்டி வச்சுருவோம் இது யோசிக்கல ஓடி போய் அவன் வாயில விரலை போட்டு பஹ் பக் துப்பு 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 என்ற துப்பை வச்சுட்டு சொல்கிறாங்க அம்மா தாரீஃப் அண்ணா ஹாதா மகன் உங்களுக்கு தெரியாதா நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அப்போ அவருக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஈச்சம்பழம் உண்டு தானே ரெண்டு வேண்டி போட்டுடலாமே அது சின்ன பிள்ளை மனசின் வந்துருமே அப்படி என்று யோசிக்கல மனசு நோகணும் வலிக்கணும் இவனுக்கு இது தப்புங்கிறத தெரியணும் ஐயோ இது அவ்வளோ பெரிய தப்பா வாயில இருந்ததையும் துப்பணுமா எங்கிற அந்த வலி அவனுக்கு தெரியணும் அப்போ வாயில விரல போட்டு பஹ் பஹ் துப்பு துப்பு என்று மொட்டையாகவும் விட்டுட்டு வரல ஏன் எதுக்கு என்ன நடக்குன்னு தெரியாம பிள்ளைகளுக்கு சில கட்டுப்பாடுகளை போடக்கூடாது ஒரு குழந்தைய நீங்க தண்டிக்கிறாருந்தா எதுக்கு தண்டிக்கிறீங்கிறது குழந்தைக்கு தெரியணும் ஒண்ணுமே தெரியாம நீங்க தண்டிச்சுட்டீங்கன்னு வைங்க அவன் காட்டு முராண்டியா தான் வளருவான் அவனுட்டு ஒரு மனசுல இறக்கக்கணும்ங்கிறது ஒன்று இருக்காது பழி உணர்வு அவன் ரத்தத்தோட கலந்துரும் அவன் ரொம்ப வெறுப்பாக இருப்பான் ஃபேமிலியில் எல்லாரோடையும் எதிர்த்துக்கிட்டு இருப்பான் முதல்ல அவனுக்கு தெரியணும் எதுக்கு தண்டிக்கிறோம் அதை எடுத்த உடனே நபிகள் நான் சொல்லலாம் சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா என்ன குலுகாதமாக உங்களுக்கு தெரியாத இதெல்லாம சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அதுல கூட ஒரு அழகான ஒரு பொசிட்டிவான விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க நீ சாப்பிடக்கூடாது அப்படி என்று சொல்லி மனசில் தாக்கத்தை உண்டாக்காம நாம சாப்பிடக்கூடாது உங்களுக்கு தெரியாத தெரியாதமாகங்கிறாங்க நாம சாப்பிடக்கூடாது அப்ப பிள்ளைகளுக்கிட்ட நாங்கள் சொல்ற விதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் எப்படி இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது இதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடாது இந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் போகக்கூடாது இதெல்லாம் ஹராமானது இப்படி சொல்லி வளங்க அது ரொம்ப ஒரு அழகான பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் பேர்தே கொண்டாடுறாங்க அந்த பேர்தேக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க டொஃபி கொண்டாடுறாங்க கேக்கு கொடுக்குறாங்க அதே ஸ்கூலில் அதே கிளாஸில் என்னுடைய பிள்ளைட டேர்ன் வருது அவனுக்கு இன்றைக்கு பேர்தே டீச்சரே சொல்லிப்படுறா ஏன்னா அந்த பேர்டு அந்த எத்த எத்தனை அந்த தேதி அங்கங்கிறதெல்லாம் அங்கே பதிவில் இருக்குது இல்லையா ஆஹா நாளைக்கு அப்துல்லாக்கு பேர்தே நாளைக்கு உங்களுக்கு பேர்தே இல்லையா அப்படின்ட்டு நம்ம சொல்லும் போது பிள்ளைகள் ஓடி வந்து கேட்குறாங்க பாப்பா எல்லாருக்கும் பேர்தே சாக்லேட் கொடுத்தாங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க நினைக்கி பேர்தே பாப்பான்னு கேட்குது மௌலவி இது ஹராம எங்களுக்கு தெரியும் பிள்ளையோட மனசு பாதிக்கப்பட போகுது பிள்ளை உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட போகுது வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க முடிவு எடுத்துட்டாங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுவன் யார் சொன்னது பாதிக்கப்படுவான்னு நீங்கள் வளர்த்தது சரியில்லை அதனால் பாதிக்கப்படுது அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் பிஞ்சிலேயே வளர்க்கும் போதே பேர்டே என்கிற ஒன்று இதெல்லாம் நாம கொண்டாடக்கூடாதுன்னு சொல் நீ கொண்டாடக்கூடாது இல்லை நாம கொண்டாடக்கூடாது நமக்கு அப்படி ஒரு கலாச்சாரம் இல்லை முகமது நபி சொல்லலை நம்ம சாதியில்லையா முஸ்லீம் என்று சொல்கிற ஒரு சிலர் கொண்டாடுறாங்கப்பா அவங்க பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி அந்த பிள்ளையை வளர்த்தா அந்த கிளாஸில் இன்னொரு பையனுக்கு பேர்தே சாக்லேட் கொடுக்கும்போது இவன் வாங்க மாட்டான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேனாங்க அவன் அப்படியே வருத்திடுவான் அவன் அப்படியே வருத்தான் அவன் பேட்டே என்ன சொன்னா கொண்டாடிடுவான்னா அவனுக்கு அது வெறுப்பாக இருக்கான் அதாவது பேட்டை கொண்டாடுறான்னா பாருங்க வாப்பா பேட்டை கொண்டாடுறாங்க வாப்பா எப்படி பாவம் செய்கிறாங்கன்ட்டு அவன் நமக்கு புத்திமதி சொல்லுவான் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சரியான யதார்த்தத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி கொடுக்கணும் ஏ நாம் என்ன செய்கிறோம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாத்தியத்துக்கு பின்னால் உள்ள கஷ்டங்கள் என்ன அது பிள்ளைகளுக்கு வழங்கணும் இதில் உள்ள ஒன்று ஒவ்வொன்றா அவங்களுக்கு தெரியணும் வீட்டில் ஒரு வேலை செய்ய அந்த பிள்ளையும் சேர்த்து வேலை செய்யும் அவன் வீட்டில் ஒரு கஷ்டப்படுற அந்த பிள்ளையும் சேர்ந்து அந்த கஷ்டம் படணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு 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 ஃபோமில் சைன் எடுக்கணும் அதுக்கு போய் லைனில் நிற்கணும் பிள்ளை நிற்க மாட்டான் நான் போய் நிற்கிறேன் இல்லை அவனும் போய் நிற்பாட்டு நீ போய் நில்லு அந்த கஷ்டம் வழங்கணும் அந்த வியர்வை வழங்கணும் அந்த நெரிசல் வழங்கணும் ஒரு விஷயத்தை முடிக்கிறேன் ஆயிரம் பேரை சந்திக்க வேண்டி இருக்குது அவர்கிட்ட சிக்னேச்சர் இவர்கிட்ட சிக்னேச்சர் அவர்கிட்ட ஃப்ரேங்க் எடுக்கணும் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது அப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் படாண்டு போகும் நம்ம ஓடுற வாகனத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் முடிக்கணும் ஒரு லைசன் எடுக்கணும் அங்கே போய் போக பார்க்கணும் அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு இங்கே கொடுக்கணும் அவன் அதை செக் பண்ணணும் அதுக்கப்புறம் அவன் லைசன் தருவான் அதுக்கு ஒரு டேட் போட்டு தருவான் அல்லது ஒரு டைம் போட்டு தருவான் அதுக்கு லைனில் நிற்கணும் திரும்ப போய் அதை வாங்கணும் இதெல்லாம் நம்ம ஈஸியாக செஞ்சு புள்ளை கையில் கொடுத்து விடுறா பைக்கெல்லாம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு திரும்ப தேவை ஏற்படும் போது இல்லாத நேரம் அதை செய்ய கஷ்டமாகும் அவனுக்கு தெரியணும் இதை செய்யி அவனுக்கு தெரியணும் இது இவ்வளவு சிரமமானது நம்ம வீட்டுக்கு வர எலக்ட்ரிக் பில் கரண்ட் பில்லு பிள்ளை கொண்டே கட்டணும் தண்ணி பில்லு அவனை கொண்டே கொடுத்து கட்ட சொல்லு இதை கொண்டே கட்டிட்டு வா அப்போ அந்த ரிஸ்க் அந்த இடம் அந்த கவுண்டர் அந்த நாடு அந்த ஊர் அந்த பழக்கம் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றவங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்றேங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் குறைஞ்சது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சமைக்கிறது கற்றுக் கொடுக்குறீங்களா வீட்டில் உம்மாக்கே சமைக்க தெரியாது எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டிருக்கிறோம் இதுதான் வாழ்க்கையா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதான் வாழ்க்கையா சமைக்க கற்றுக் கொடுங்க டீ செய்ய சற்று கொடுங்க ஒரு கிரௌடு வந்துட்டு ஒரு நூ முப்பது பேர் ஆயிட்டாங்க ஒரு நூறு பேர் ஆயிட்டாங்க அதை எப்படி சமாளிக்கிறது இவ்வளோ பெரிய கோப்பையில் எப்படி டீ ஊத்துறது பெரிய சட்டியில் எப்படி ஆக்கிற ட்ரைனிங் கொடுங்க வீட்டை எப்படி துப்புற பண்ணணும் இதை எப்படி மப் பண்ணணும் இதை எப்படி கிளீன் பண்ணணும் பாத்ரூம் எப்படி கழுவணும் உடுப்பை எப்படி துவைக்கணும் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் மாமியார் மாமனாரோட எப்படி நடக்கணும் புருஷன்ட்ட எப்படி நடக்கணும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும் நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அவள் ஏதாவது வீட்டில் பிரச்சனை ஆனோன்னா போய் என் பிள்ளையில் கை வைக்கக்கூடாது உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன் அப்படின்னு மருமான்ட்டு போய் சண்டை செய்கிறாங்க என்ன என் பிள்ளை உங்கள் வீட்டு வேலைக்காரியான்னு போய் கேட்குறாங்க அப்போ வேலைக்காரியாக அந்த வேலையை செய்கிறது புருஷனுக்கு சமைச்சு போறது வேலைக்காரியா புருஷனுக்கு உடுப்பத்தை வச்சு போகிறது வேலைக்காரியா சில இடங்களை அதிகமாக வேலையை கொடுத்து சிரமப்படுத்துகிறாங்க அது தப்பு ஆனால் சாதாரணமாக ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்சு ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு பொறுப்புகளை எடுக்கணுமே அதை கூட நம்ம இல்லாமல் ஒரு பூவாக வளர்த்துட்டு எப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராது அப்படி வளர்த்துட்டீங்கன்னா கல்யாணம் முடிச்சு கொடுக்காதீங்க நீங்களே வச்சுட்டு இருந்து அப்படியே சாகணும் அப்போ எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது நிறைய ஃபேமிலி பிரச்சனைகள் நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் நிறைய வந்து உட்காந்து முன்னுக்கு புருஷன் பண்ணாட்டி உட்காந்து இருக்கிறாங்க பிரச்சனை எப்படி என்று கேட்டால் சாதாரணமான விஷயம் டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சு அதில் நிறைய பேர் மூக்கன்னு விழவிக்காங்க பாப்பா உம்மாவும் வந்துட்டு மூக்க விற்காங்க ஆஹ் இவனோட வாழ முடியாது இவளோட வாழ முடியாது இவன் டோர்ச்சர் பண்ணுறான் இவன் டோர்ச்சர் பண்ணுறான் சொல்கிறாங்க எடுத்து பார்த்தா ஒரு சின்ன காரியம் அதை அவளே சமாளிச்சு நிற்க சமாளிச்சிருக்கலாம் இவனையும் அதை சமாளிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க உமா இப்படி சொல்லிட்டார் அப்படிங்க சொன்னா என்னப்போ அதை அதை சொல்லால் அவன் சொல்றவனா இருந்து அவனை மாற்றுற தகுதி உனக்கு இல்லையா நம்ம செய்ய முடியாதா செய்யலாம் ஒரு ஆள் மனசு வச்சு செய்யலாம் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பொண்ணு போய் ஒரு சாமியார்கிட்ட போய் என் புருஷனை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அவனை நான் வளைச்சு போடணும் அதுக்கு எதாவது சூன்யம் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டலாம் அதுக்கு அந்த சாமியா சொன்னாரான் புலிவாலில் இருந்து ஒரு முடி எடுத்துட்டு வா அதை வந்து மந்திரிச்சு உன்னுடைய கையில் கட்டினா அவன் புருஷன் காலாடியிலன்றான் இவன் போகிறான் கொஞ்ச நாளையில் புலிவால் முடி எடுத்துகிட்டு வரான் எப்படிமா அவ்வளோ பயங்கரமான புலியை எப்படி நெருங்கினேன் அது தள்ளி நின்று சாப்பாடு கொடுத்தேன் கொஞ்சம் என் முகத்தை காட்டிக்கிட்டு கொடுத்தேன் கொஞ்சம் கம்பி வலைக்கு அங்கால இருந்து கொடுத்தேன் கொஞ்சம் பக்கத்துல இருந்து கொடுத்துட்டு தலையை தடவினேன் கொஞ்சம் பழக்கமாக்கிட்டு இருந்து முடியை பிடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ சாமியார் சொன்னாரான் இதுதான் உனக்கு நான் சொல்லித்தார் இதெல்லாம் சூனியம் செய்ய வேண்டியது இல்ல கரடு முரடான ஒரு காட்டு விலங்கு வேட்டையாடுற விலங்கு புலியையே வளைச்சி முடி விழுங்கிட்டு வந்திருக்கிற உன் புருஷனை வளைச்சி போகிறதுக்கு உனக்கு இயலாத அப்படின்னு சொன்னானு சொல்லுவாங்க ஒரு கதை இது மாதிரி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நாம நம்முடைய வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியை அந்த அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா நாளைக்கு பிரச்சனை வந்து நிற்காது எல்லாம் சமாளிச்சுட்டேன் எல்லாம் இப்போ என் காலடியிலேருந்து வந்து நிற்கும் அந்த பயிற்சியை கொடுங்க கண்டிப்பாக கொடுக்கணும் இன்றைக்கு என்ன நடக்குண்டா மேலத்திய நாடுகளில் இன்னும் குறிப்பாக மலேசியா போன்ற நாடுகளை என்ன செய்கிறாங்கன்னா கல்யாணம் இருந்தால் பொண்ணுக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்டு கேட்குறாங்க இருக்குதா அவங்க சர்டிஃபிகேட்டு என்ன சர்டிஃபிகேட்டு ஒரு வருஷம் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிக்கணும் என்ன ஃபெமிலி சைக்கோலஜி கோர்ஸ் அன்றைக்கி அந்த சில நாடுகளில் இருக்குது அது இப்போ இலங்கைக்கு தேவைப்படுது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னே பொண்ணையோ மாப்பிள்ளையோ குறைஞ்சது ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் அனுப்ப வேண்டியிருக்குது எப்படி குடும்ப வாழ்க்கை எப்படி சமையல் எப்படி சந்தர்ப்பத்துவாக்கள் எப்படி குழந்தை வளர்க்குறது எப்படி பேரன்ஸை கவனிக்கிறது எப்படி சோசியல் தொடர்பிருக்கணும் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து பயிற்சி எடுத்து தேர்ந்த தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் இருக்குது மொண்டசுரி பருவத்தில் இருந்து வெரைட்டி வெரைட்டி படிக்க வைக்கிறோம் வீட்டில் குந்தரானில்ல அப்படியே முடித்த கையோட யூனிவர்சிட்டி வீட்டில் இல்லை யூனிவர்சிட்டி முடித்து டிகிரி முடித்து அதுக்கு மேலே பிஹெச்டி முடிக்கக்குள்ள வயசு இருபத்தஞ்சி தாண்டுது வந்த உடனே கல்யாணம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றே தெரிய உலகமே தெரியாது வரும் புத்தகத்தோட வந்து கல்யாணம் உடனே ஒரே நாளையில வாழ்க்கை வெறுத்து போய் புருஷனை தேவையில்லைங்கிறான் பொண்டாட்டிய தேவையில்லைங்கிறான் அப்படியே லைஃப் வெறுத்து போகுது இப்படி போகுதுங்க இன்னொருத்தி வந்து சொல்றான் கல்யாணம் முடிச்சுட்டேன் வெளிநாட்டு மாப்பிள்ள ஐரோப்பிய நாட்டிலேருந்து இருந்து வந்தவர் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டாரு கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் அவர்கிட்ட என்னை வந்து கவனிக்கிறார்ல என்னமா செய்கிறாரு உதாரணம் ஒன்று சொல்லு உதாரணம்னு சொல்கிறாரு நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறோம் நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறோம் நான் மட்டுந்தான் அவருக்கு நல்லா தெரியும் நான் வந்து அவர் வேண்டிக்கிட்டு வந்தால் தான் சாப்பிடுவேன் என்று நல்லா தெரியும் அவர் போகிறாரு ஒரு பர்கரை வேண்டிக்காராரு அப்படியே மேசையில் தண்ணி கிளாஸ் அவரே போயிருக்காரு என்ற கூட தண்ணி கேட்க மாட்டார் ஏன் அவர் இருந்த நாட்டில் அப்படி தானா பொண்டாட்டிக்கிட்டு எதையுமே கேட்கக்கூடாதான் தண்ணி எடுத்துக்காது டிஷ்யூ எடுத்து வைப்பார் அப்படியே உட்காந்து பர்கரை சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு விற்கிறாரு இன்னும் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்னம்மா நீ சாப்பிட்டியா இந்த அவங்க கொண்டு எந்த கதையுமே இல்லை நம்ம கேட்டால் என்னங்க நான் அவங்க பொண்டாட்டி நான் சாப்பிடாம இருக்கேன் தனியாக சாப்பிடுறீங்களே உன்ட்டு காசு தந்திக்கும் தானே கார்டு தந்திக்கும் பாஸ்வேர்டு தந்திக்க உன்ட்டு வண்டி இருக்குது நீ போய் வேண்டி தின்னு அப்போ எப்படி வாழ்கிறதுன்ட்டு கேட்குறான் அப்போ ஐரோப்பிய ஸ்டைலில் வாழ்ந்தால் எப்படி வாழ்க்க முடியும் வெளிநாட்டில் அப்படி தான் யூரோப் அப்படி தான் பெட்ரோல் செட்டில் நிப்பாட்டி புருஷனுக்கு அந்த புருஷன் வேண்டும் பொண்டாட்டிக்கு தேவையான அவள் போய் வேண்டிட்டு வர்றான் நான் எதுக்கு வேண்டி கொடுக்கணும் பிள்ளைகள் பதினெட்டு வயசை தாண்டிட்டுன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு எதுவுமே வேண்டி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு கவர்மெண்ட் கார்டு கொடுக்குது காசு கொடுக்குது நீ வேண்டி தின்னு அப்போ இப்படியான ஒரு லைஃபை இன்றைக்கு கொண்டு வர போகிறோமா அப்போ இதுக்கு என்ன காரணம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியா இருக்கணும் பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை சுமக்க கற்றுக் கொடுக்கணும் இந்த 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 ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கணும் வாழ்க்கை இந்த என்னங்கிறத புரியப்படுத்தணும் இதையெல்லாம் சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தா தான் நல்ல ஒரு குடும்ப கட்டமைப்பை நாம் உருவாக்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபானத்தாலா நம்ம அனைவரும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வாங்க இந்த பக்கத்தை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணு இதுவரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு அவ்வளோ உங்களுக்கு அருள் செய்வாங்க